வணக்கம் மக்களே, இனி வந்து ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மெல் ஆர் டேஸ்ட் வீடியோ தான் பண்ண போகிறோம். எனக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து வந்து ஸ்மெல்லாக டேஸ்ட்னு கேட்டுப்போம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, அவங்க வந்து சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம டேஸ்ட் அதான் நம்ம ஒரு 5 திங்ஸ் வச்சுருப்போம், குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற திங்ஸு. அது வந்து அப்படியே அவங்களுக்கு கொடுத்துருவோம், அது வாயில் வைப்போம். அவங்க கரெக்டாக சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இருக்குது, கரெக்டாக இருக்குது. இல்லைன்னா டேர் ஒரு டேர் இருக்குது, அதை அவங்க கண்டிப்பாக பண்ணணும். சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோன்னு வந்து வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதை வச்சுக்கலாம். இதை வச்சிடலாம். நீங்க சீக்கிரமா தாங்க ப்ரோ. ப்ரோ நெக்ஸ்ட் இது ஆரம்பிச்சிடலாமா? எங்க போற ப்ரோ? அவனி ப்ரோ எங்க போற ப்ரோ? ஸ்மெல் ஆர் டேஸ்டா? ஸ்மெல் ஆர் டேஸ்டா? ஸ்மெல் ஸ்மெல்லா மூக்கிட்ட கொண்டு வரணும். மலை நீங்க ஊத்துறானே, மூந்துக்கு மூந்துக்கு. அவ்வளோதான். என்ன? சர்க்கரை. சர்க்கரை ஓகே. அடுத்தது ஸ்மெல்லா டேஸ்ட்டு? டேஸ்ட் டேஸ்ட்டா? ஆ ம் பருப்பு. என்ன பருப்பு தெரியலே. அது ஏதோ ஒன்று சொல்லு. என்ன பருப்புனா? வாசி பருப்பு. சரி ஓகே. அடுத்து ஸ்பெஷல் டெஸ்ட் 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 ஆ சக்கரை 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 மாதிரி கொடுத்து உப்பு நினைக்கிறேன். என்னடா உப்புக்கு சக்கரைக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாதடா. ஏய் காரம் போய் நில்றா. வெங்காயம். அடுத்து ஸ்மெல் டெஸ்டா? கம்மு டெஸ்ட். அப்புறம் சாப்பிடணும் உப்பு. இது புளி தண்ணி அது மட்டும் இருக்குது. ஓகே வாங்க. பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் பெருங்காயம். பெருங்காயம் என்னது? பெருங்காயம் உப்பு. உப்பா பெருங்காயம் வாசம் அடிக்குது. உனக்கு அடுத்தது நல்லா கடிச்சு சாப்பிடு. விஷமில் வர மாட்டேன். எல்லாமே சமையலுக்கு யூஸ் பண்ற பொருள் தான். அதுவும் சொல்லிட்டேன். நல்லா கடிச்சு சாப்பிடு. அருமையா இருக்கும். செகண்ட் சால்ட் எழுதிரு. பூண்டு. பூண்டா? அந்த பூண்டு எழுதிரு. அடுத்து ஸ்மெல் டேஸ்டா? டேஸ்ட் தே டேஸ்டா. இந்த ஆக்கட்டு. சர்க்கரை போடு. சர்க்கரையா? வெங்காயம் போட்டேன். புளி. புளி புளி எழுது. புளி கெந்தள்ளி போட்டுறது. அடுத்த கட்டா சக்கரை. சக்கரை எழுதி. அடுத்து அவுத்துக்கு. அஞ்சு எழுதிட்டியா? அஞ்சு இருக்கா இல்லையா? ம் இறங்க இறங்க.
எப்படி கேஸ் நான் கரெக்ட்டா கண்டுபிடிச்சனா கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டே போ அங்க ஏறு நீரு ஒரு நிமிஷம் இருடா பாப்பா ஒரு நிமிஷம் குடு முளகாய் தூள் இல்லடா ஆவேக்கோ இல்ல ஏ முளகாய் தூள் இல்லடா அப்புறம் முளகாய் மில்ல இல்ல ஏய் ஏய் ஒன் ஆட்டம் என்ன என்ன புளி எடுத்தது புளி நல்லடியா ஆ அடுத்தது என்ன வச்சுக்கிறேன் ஆ தலைவர் வைக்கவே இல்லை பார்த்தியா எனக்கு வச்சாங்களே கால் மேல் போடுங்க ஆ ஆ ஸ்மெல் டேஸ்டா ஆ ஆ உப்பு என்ன உப்பு கல் உப்பு கல் உப்பு உப்பு நல்லது போதும் நல்லடியா இந்த நெக்ஸ்ட் பாத்துக்கோ நாலு டேர் இருக்கு ஒன்னே ஒண்ணு தான் கரெக்ட் சால்ட் ஒன்று தான் கரெக்டாக சொல்லியிருக்கேன் இது நாலு மேலே இது ஒன்று தான் நல்லா புளி சால்ட் கண்டுபிடிச்சிட்டான் ஃபஸ்ட்டு டேர் என்ன தெரியுமா சக்கரை ஆ நினச்ச கள்ளப்பருப்பு சக்கரை கண்டுபிடிக்கல கள்ளப்பருப்பு சக்கரைக்கு பதில் வேறு எதாவது சொன்னான் புளிக்கு வைக்கிறேன் புளி டேஸ்ட்டே சொல்கிறேன் வாய்களில் போட்டு புளி டேஸ்ட் வச்சு கூட தலைவர் எருமா பசங்களா போக அந்த பக்கம் எட்டுக்கு மூடி போடுறாங்க ஒரு வேகத்தில் ஓட்டிட்டாராம்ப்பா எப்படா வந்து எத்தனை கண்டுக்குள்ளேன்னு சொல்கிறேன் அதாவது ஒன்றே இருந்த சால்ட் மட்டும் தான் கிடச்சி கண்டுபிடிச்சிருக்காரு நான் நெக்ஸ்ட்டு ஜீவா அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் எழுதா கள்ளப்பருப்பு எழுதா கள்ளப்பருப்பு தான் கரெக்டு ஆ சரி பதில் ஆ செகண்ட் டேர் வந்து போ போ உடம்பா போ நீ போ செகண்ட் டேர் வந்து நீ வந்து உட்காந்து உட்காந்து 20 டைம் வந்துடு சும்மா உட்காந்து அப்படி 1, 2, 3, 4, 5, 6 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21 கூழ் அப்புறம் 19 சரியாக கூப்பிடுறாங்க ஆ அடுத்த டேருக்கு போயிடலாம் மக்களே வலிக்குது தண்ணி மட்டும் இன்னொரு டேர் இருக்கு மொத்தம் மூணு தான் பண்ணிருக்கேன் இன்னொரு டேர் வந்து நல்லா பெரிய சோம்பட்டோம்
என்ன சொல்றதுக்கு தம்பி தண்ணி வந்து கொஞ்சம் சிக்குறாங்கனா கிளாஸ் கிளாஸ் நல்ல பெரிய சொம்ப அட்டறணும் அடுத்து வந்து தண்ணி குடிக்கணும் அது வந்து ஒரு பெரிய சொம்புல தண்ணி குடிக்கணும் அதான் எனக்கு கடைசி டேர் 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 வெறித்தனமான டேர் நீதான் சால்ட்டு உப்பு பூண்டு ஓகே புளி கரெக்டாக சொன்னேன் புளி புளி புளிடா அப்புறம் வந்து சால்ட்டு இன் பூண்டு பூண்டு கரெக்டாக சொன்னியா அப்புறம் உப்பு சால்ட்டு உப்பு சக்கரை சக்கரை போ வடபருப்பு மாதிரி சொன்ன கமண்டா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க எல்லாருமே ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் இன்னொரு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பை ஃப்ரெண்ட்ஸ்